வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு இன்கிரிடியன்ட் பத்தி பேச போறேன் அந்த இன்கிரிடியன்ட் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அடியோட அடியா ஒழிச்சிடும் டார்க் ஸ்பாட்ஸ் ஒரு கருப்புள்ளின்னு சொல்வாங்கல அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ நிறைய பேருக்கு அவ்வளவு சீக்கிரம் போறது இல்ல அந்த பிம்பிள் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்ல போனாலுமே அந்த டார்க் ஸ்பாட் வந்து நிறைய மந்த்ஸ்க்கு அப்படியே இருக்கும் இன்னைக்கு நான் பேச போற ப்ராடக்ட் வந்து ஈஸியா உங்களோட டார்க் ஸ்பாட்டை வந்து குறைக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்ல உங்களோட அனிமன் ஸ்கின் டோன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைக்கும் சோ அந்த மேஜிக்கலான ப்ராடக்ட் என்னன்னா சோ அந்த ப்ராடக்ட் என்னன்னா நியாசினமைட் சோ நியாசினமைட்ன்றது என்ன அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அது ஏன் நம்ம ஸ்கின்ல போடணும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரைவா பேச போறோம் சோ இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண நியாசினமைட் வந்து from the brand the ordinary ஆர்டினரின்றது ஆர்டினரின்றது ஸ்கின் கேர் பிராண்ட் நல்ல ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க தராங்க ஃப்ரேக்ரன்ஸ் இல்ல க்ரூயல்டி ஃப்ரீ ரொம்ப ரொம்ப லைக் காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப கம்மியான விலையில நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும் சோ அதுல இருந்த ஒரு நியாசினமைட தான் நான் வந்து ஒரு 2 மாசம் 2.5 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ இது வந்து இந்தியால அவேலபிளா இல்ல இப்போதைக்கு பட் இந்த இன்கிரிடியன்ட்டோட டியூப் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 வந்து நான் சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ தட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்கிரிடியன்ட் பத்தி பேசலாம் நியாசினமைட்னா என்ன எதுக்கு யூஸ் பண்றோம் அது எப்படி வந்து நம்ம ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் பண்றது பத்தி பார்க்கலாம் நியாசினமைட்ன்றது நான் வந்து ஒரு பிராண்ட் பத்தி பேசல அது வந்து ஒரு இன்கிரிடியன்ட் எப்படி ஒரு சாம்பார்ல ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு இன்கிரிடியன்ட்டோ அதே மாதிரி ஸ்கின் கேர்ல வந்து நியாசினமைட்ன்றது ஒரு இன்கிரிடியன்ட் ஒரு பார்ட் மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் இன்கிரிடியன்ட்டே நிறைய வேலை பார்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நியாசினமைட் வந்து ரொம்ப காலமா ஸ்கின் கேர் வேர்ல்ட்ல இருக்கு லைக் டெர்மடாலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்லயே தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த இன்கிரீடியன்ட் இருந்துட்டு தான் இருந்திருக்கு பட் இப்பதான் வந்து அதை ரொம்ப ஹைப் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்பெஷலி இன் இந்தியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாடர்னைஸ்ட் இன்கிரீடியன்ட்லாம் வந்து கொஞ்சம் வெளியேற ஆரம்பிக்குது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது சோ நியாசினமைட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் B3 வைட்டமின் B3 வந்து சாப்பிடுறதுல நிறைய ஃபுட்ல இருக்கு வேர்க்கடலையில நிறைய இருக்கு அப்புறம் வந்து அவகாடோ பழத்துல நிறைய இருக்கு பிரவுன் ரைஸ் சாப்பிடுறதுனாலே நிறைய ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டேமேஜ் வந்து அதை கியூர் பண்ணும்னு சொல்றாங்க பட் இதை வந்து நம்ம லைக் ஃபேஸ்ல அப்ளை பண்றதுனால என்ன ஆகுது அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி இன்ஃபிளமேட்ரினா நிறைய பேருக்கு வந்து சன்ல போறதுனால சன்பர்ன் வரும் ஃபுட் ஒழுங்கா சாப்பிடலன்னா லைக் நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும் ஸோ நம்ம ஸ்கின்னை காம் டவுன் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்கிரீடியண்டா இருக்கு ஸோ அதனால ஒரு குட் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி அண்ட் ஆல்சோ இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி மைக்ரோபியல் என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் அதெல்லாம் வருது ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் கொள்றதுனால பிம்பிள்ஸ் வந்தாலும் அது குறைக்க ட்ரை பண்ணும் வரப்போற பிம்பிள்ஸையும் அது குறைக்க ட்ரை பண்ணும் ஸோ இது ஒரு நல்ல ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் பண்ணும் ஸோ பிக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா நம்ம பிரவுன் ஸ்கின் கேர்ள்ஸ் லைக் எஸ்பெஷலி பிரவுன் ஸ்கின் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆனா என்ன ஆவாங்கன்னா ரெட் ஆக மாட்டாங்க பட் லைக் ஒரு டார்க்னஸ் வரும் நான் கீழே விழுந்து அடிபட்டேன்னா அந்த அடிப்பட்ட காய் முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு பிக்மெண்டேஷன் வரும் ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும் லைக் அதே மாதிரி தான் ஃபேஸ்லையும் லைக் வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கும் அப்புறம் நோஸ் சுற்றி அண்ட் சில இடத்துலலாம் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப காமன் ப்ரௌன் கேர்ள்ஸ் கிட்ட ஈவன் ஃபார் ஃபேரர் கேர்ள்ஸ் ஃபேரர் டு மீடியம் ஸ்கின் கேர்ள்ஸ் கிட்ட ஸோ அந்த பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கும் ஸோ எப்படி இது குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சன் வந்து என் மேலே படுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு 2 மினிட்ஸ் மேலே அப்படியே சன் எக்ஸ்போஷரில் இருக்கேன்னா அது வந்து டாப் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல வந்து அந்த மெலனின் ப்ரொடக்ஷன் சன் பட்ட டார்க் ஆகுறோம்ல இது ஏன்னா மெலனின்றது ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் நம்ம டார்க் ஆகுறோம் அது சன் டைரக்டா படும்போது லோயர் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல தான் போய் அந்த மெலனின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது அப்படியே பரவி ஸ்கின்னோட டீப்பர் லேயர்ஸ்ல அது ஃபார்ம் ஆனாலுமே அது மேல வராத மாதிரி தடுக்கும் ஸோ அதனாலதான் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் வந்து குறையறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷன் எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷன்னா இப்போ ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சீபம் ப்ரொடக்ஷன் வந்து நார்மலா இல்லை ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எக்ஸஸா ரொம்ப ஹெவியா தோணுது ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கு ஸோ நியாசினமைட் வந்து அந்த எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும் ஆயிலி ஸ்கின் ஆர் ஜென்ரலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய வரும் ஆக்னியா அது மாறும்னா நீங்க வந்து இந்த இன்கிரீடியன்ட்டை உங்களோட ரொட்டீன்ல கண்டிப்பா யூஸ் பண்ணும் அண்ட் இது வந்து போர் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யூஸ்வலாவே ஸ்கின்னோட தன்மை வந்து போர்ஸா தான் இருக்கும் அதாவது டாட் டாட்டா இருக்கும் அண்ட் அது வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி அது என்ன குணம் வயசாக ஆக அந்த போர்ஸ் வந்து நேச்சுரலாவே லைக் பிகர் ஆகும் பட் இந்த நியாசினமைட் வந்து அந்த போரோட சைஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணும் அண்ட் ஆல்சோ போர்ஸ் வந்து ரிஃபைண்டா வச்சுக்கும் ஹைட்ரேட்டிங்கா இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங்
அண்ட் அதோட சைன்ஸ் அதாவது ரிங்கிள்ஸ் அப்புறம் வந்து ஸ்மைல் லைன்ஸ் லைக் வயசாக இங்கெல்லாம் சுருக்க வரும் க்ரோஸ் ஃபீட் வரும் இந்த சைட்லாம் ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அண்ட் இது வந்து ஒரு கிரேட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆல்சோ எக்ஸஸ் வாட்டர் லாஸ் அதாவது நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க உங்க ஸ்கின் ட்ரை ஆகும் ஏன்னா வந்து கான்ஸ்டன்டா உங்க ஸ்கின்ல இருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதனால தான் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது ஸோ அந்த வாட்டர் லாஸ் கம்மி பண்ணி வாட்டர் கண்டென்ட்டை லாக் பண்ணி வச்சுக்கோ ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும் ஸோ ஓகே இந்த பேக்கேஜிங் பத்தி பார்த்துடலாம் இந்த ஆர்டினரி வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பேப்பர் பேக்கேஜிங்கில் வரும் ஸோ அந்த பேப்பர் பேக்கேஜிங்கில் என்ன இருக்குன்னா அந்த பிராண்ட் நேம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ எம்எல் இது வந்து நயாசினமைட் 10% ஸோ எல்லா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் வந்து பர்சன்டேஜில் இருக்கும் 2% 3% 10% 5% அப்படின்னு நிறைய பர்சன்டேஜஸில் இருக்கும் ஸோ இது வந்து 10% ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஜிங்க் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த நயாசினமைடை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு அந்த ஜிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்படிதான் இருக்கும் அதோட இன்னர் பேக்கேஜிங் ஒரு கிளாஸ் பாட்டில் அண்ட் வந்து ஒரு டிராப்பர் வித் ஒயிட் மூடி இதை வாங்கினீங்கன்னா 12 months நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது இவ்வளோ காலி ஆயிடுச்சு இதோட கலர் வந்து ரொம்ப ரொம்ப கிளவுடியா இருக்கு லைக் ஒரு ஒயிட் கலர் சீரம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கிளவுடியான ஒரு சீரம் ஆஷி அப்படி இருக்கு ஸோ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தான் அண்ட் ரப் பண்ணப்போ லைக் இமீடியட்டாக வந்து அப்சர்வ் ஆகிடும் லைக் ஒரு ரெசிடியூ இருக்காது ஒன்றுமே இருக்காது இமீடியட்டாக அப்சர்வ் ஆகிடும் அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்குது இது நிறைய ஃபார்ம்ஸில் வருது அதாவது இப்போ டோனர்ஸில் வருது க்ரீம்ஸில் வருது சீரம்ஸில் வருது ஷீட் மாஸ்க்ஸில் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் வருது பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு லீவின் அதாவது ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு இது அதாவது டோனர் போட்டால் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் அண்ட் சீரம் ஆல்சோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வச்சுருப்போம் இப்போ மாஸ்க் ஷீட் மாஸ்க்லாம் லைக் என்ன சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் 10 minutes 5 minutes தான் யூஸ் பண்ணுவோம் அதனால அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தால் இந்த மாதிரி லீவின் டோனர் சீரம்ஸ் க்ரீம்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பர்சன்டேஜ் இது வந்து 10% இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகமான ரொம்ப இரிட்டேட் ஆகிற சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் போடும்போது ரேட் அப் நீங்கள் 50% அப்படிலாம் போட்டிங்கன்னா இரிட்டேட் ஆகிற சான்சஸ் இருக்குது பட் 10% வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான பர்சன்டேஜ் தான் பட் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இல்லை இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இதில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பயமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜில் வந்து விற்குது 2%லேருந்து 5% 10% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ரொட்டீனாக எப்படி நான் யூஸ் பண்ணுறது எதை ஃபஸ்ட்டு போடணும் இதை வந்து எப்படி எந்த ஸ்டெப்பில் போடணும் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா நான் ஒரு ரொட்டீன் சொல்கிறேன் மார்னிங் வந்து இது மார்னிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருக்கும்போது நான் வந்து ஸ்ட்ரெயிட் அப் மார்னிங் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன் பிகாஸ் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியாது ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு வந்து நீங்கள் நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மார்னிங்காக இருந்தால் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் லைக் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுவீங்க செகண்ட் வந்து டோனர் லைக் ஆசிட்ஸ் இல்லாத டோனர் அதாவது கிளைகோலிக் ஆசிட் எதுவுமே இல்லாத டோனர் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு ரோஸ் வாட்டராக இருந்தால் கூட ஓகே தான் ஸோ அந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீரம் ஸோ இந்த நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு 3-4 drops எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அண்ட் தென் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் லைக் நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணும் ஸோ இதே நைட்னா சேம் தான் சன்ஸ்கிரீனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஆயில் ஒரு நைட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி பேச போகிறேன் பிக்மெண்டேஷன் குறைஞ்சிருக்கு ரிஃபைன் போர்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் முன்னாடி இப்படி இருக்கவே இருக்காது அவ்வளோ டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு எனக்கு அதுவும் அவ்வளோ சீக்கிரம் போகவும் போகாது வேற லைக் என்ன பண்ணாலுமே அது போகவே போகாது பட் இது அப்ளை பண்ணி எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஸ்கின் வந்து ஃபீல் ஆகுது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக இருக்கும் நான் இதை மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் டியூப்ஸ் ஸோ இதோட டியூப்பாக இந்தியாவில் என்ன இருக்குது ஒரு சேஃப் இன்க்ரீடியன்ஸோட என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நியாமேக்ஸ் டீஜெல் ஸோ நியாமேக்ஸ் டீஜெல் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு நயாசினமைட் ப்ராடக்ட் அது வந்து 200-250 சம்திங் தான் ஸோ அந்த நயாமேக்ஸ் டீஜெல்லையுமே வந்து அது வந்து 4% நியாசினமைட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா காம்போசிஷன் ஒரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்டில் பார்க்கும்போது லைக் 4% இருக்குது அண்ட் அதோடு சேர்ந்து கிளிசரின் பேந்தனால் அண்ட் ஸ்டேபிளைசராக அதில் கூட ஜிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் வெரி சிமிலர் ஆனால் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்
பண்ற அளவுக்கு நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. சோ டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்லயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்ச், அதாவது இந்த மாதிரி ஆசிட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல தராங்க. சோ அதுல வந்து 2% ஹைலரோனிக் ஆசிட் பிளஸ் 1% நயசினமைட் அது வந்து இருக்கு. ஸோ 1% நயசினமைட்னால உங்களுக்கு அவ்வளோவா லைக் ஸ்டார்டரா ஒரு நல்ல பர்சன்டேஜ் அது. அண்ட் ஆல்சோ ஹைலரோனிக் ஆசிட் இருக்கு. ஹைலரோனிக் ஆசிட் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பதத்தை வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு வந்து 15 ml ஆஃப் ப்ராடக்ட் 399 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ அதை ஒரு பிகினரா ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து மினிமலிஸ்ட். ஸோ ஆர்டினரிக்கு டூப் வேணும்னா நீங்க மினிமலிஸ்டுக்கு தான் ரீச் ஆகணும். மினிமலிஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். இதே மாதிரி தான் லைக் சேம் லைக் இதோட காப்பி பிராண்ட் மாதிரி தான். அதுல வந்து 5% நயசினமைட் இருக்கு அண்ட் ஆல்சோ 10% நயசினமைட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல நீங்க எது வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா பயோ நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல இருக்க நயசினமைட் சீரம் கூட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அண்ட் ஆல்சோ நீங்க டெர்மகோ நயசினமைட் சீரம் டோனர்ஸ் அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நயசினமைடோட நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்றீங்கன்னா எதோட மிக்ஸ் பண்ணும் எதோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன். ஸோ ஆசிட்ஸ் லைக் கெமிக்கல் பீல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது சாலிசலிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஏஹெச்ஸ், பிஹெச்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. நான் இப்போ கூட அந்த ஆர்டினரியோட கெமிக்கல் பீல் யூஸ் பண்ண இல்லையா. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் பீல் கூட இந்த நியாசினமைடை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது ரெண்டும் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சியும் நியாசினமைடும் மிக்ஸ் பண்றது பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இது வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. பட் டெர்மடாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சேஃப் தான், விட்டமின் சியும் நியாசினமைடும் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு ரியாக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு பிகினரா இருக்கிறதுனால நீங்க வந்து அதை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எதோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள் மாய்ஸ்சரைசர்ஸ், அதாவது ரொம்ப திக்கான மாய்ஸ்சரைசர், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரோட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது செரமைட்ஸ், பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர்லாம் இருக்கு, பெப்டைட் கிரீம். ஸோ இந்த மாதிரி அந்த இன்கிரீடியன்ட் உள்ள கிரீம்ஸ் எல்லாம் வந்து நீங்க சேஃபா இதோட யூஸ் பண்ணலாம். அண்ட் வைட்டமின் இ ஆர் ஸ்குவாலின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரெட்டினால் கூட நீங்க நயசினமைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெட்டினால் வந்து யூஸ்வலா நம்ம ரெட்டினால் வந்து ஆன்டி ஏஜிங்க்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அது என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகும். நயசினமைட் ஒரு மாய்ஸ்சரைசர்ன்றதுனால நீங்க அதையும் கூட யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து வேற லெவல் ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிது இந்த நயசினமைட் யூஸ் பண்றதுனால. நீங்களும் ட்ரை பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா பிளீஸ் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அன்டில் தென் பை கைஸ்.